வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்கள் கூட தாங்க பேசணும்னு ஆசைப்பட்றேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேங்க, அதை மட்டும் நிச்சயமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா உபயோகமான சில தகவல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் மாடித்தோட்டம் பற்றினது தான், வேறு எந்த தேவையில்லாத பேச்சுக்களையும் நான் பேசலைங்க. ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயன் இல்லை அப்படின்னாலுமே, ஏன்னா நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்க, எங்களுக்கு இது உபயோகமானது கிடையாது அப்படின்னு நினச்சா கூட இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு, தோட்டம் ஆரம்பிக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா, ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா சில கசப்பான அனுபவங்களை வந்து இந்த தொடர்ந்து நம்ம வந்து அனுபவிச்சுட்டே வந்துட்டுருக்கோம். நோய், ஆரோக்கிய கேடு, இதெல்லாமே வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. பணத்தையும் பொருளையும் இழந்துட்டோம்னா கூட நம்ம திரும்ப அதை சம்பாதிச்சுக்க முடியும். ஆனால் நம்முடைய ஆரோக்கியத்தை இழந்து, உயிர் விலை மதிப்பில்லாத அந்த உயிரையும் இழந்து நிற்கும்போது அவ்வளோ மனசுக்கு அந்த வலியை வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க நினச்சாக்கா. ஏன்னா நமக்கு வந்து இந்த மருந்து இல்லை, சாரி, விஷம். அந்த விஷத்தை சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கு. ஒரு சின்ன நோய் வந்தால் கூட நம்மளால் தாங்கிக்க முடியலைங்க. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு அப்படின்னு நினச்சேங்க. நம்மளுடைய மாடித்தோட்ட அறுவடை அப்படியே காட்டிக்கிட்டே வரேன். இந்த ஒரு வாரம் தாங்க, ஒரு வாரத்தில் கிடைச்ச அறுவடை தான். அப்படி நான் திரும்பி பார்க்கும்போது, இதை வீடியோவாக எடுத்து வச்சதுனால எனக்கு தெரியுது இவ்வளோ காய்கறிகளை நம்ம வந்து இந்த ஒரு வாரத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மனசுக்கு. என்னோடய அம்மாவினுடைய இழப்புக்கு இந்த விஷம்தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன வருடல் இருந்துகிட்டே இருக்குது என்னோடய மனசுலங்க. அதனால் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு சரின்னு படுதா அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் சொல்லிவிடுங்க. ரொம்ப நெருக்கமானவங்க, அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட்ஸ், இவங்களெல்லாம் கூட இழந்துகிட்டே வந்துட்ருக்கோம் இல்லைங்களா? நிறைய பார்க்குறோம், தாங்க முடியலங்க. எந்த சின்ன ஒரு நோய்ங்க, ஒரு டைஃபாய்டு, இறந்துட்டாங்க அம்மா, தாங்க முடியல, என்ன பண்ணுறது? அவ்வளோ உடம்பு வந்து விஷத்தை சாப்பிட்டு கெட்டு போயிருக்கு அந்த அளவுக்கு. நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது, என்னென்னா மாடி தோட்டத்துலேயே 100% விளைவிச்சு நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்ருவீங்களா 365 நாளும் அப்படின்னு கேட்குறது? முடியாது, கண்டிப்பாக முடியாதுங்க. ஆனால் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். காய்கறி மட்டும் கிடையாது, கீரைங்களை நம்ம வந்து அந்த டைமில் காய்கறி விளைவிக்க முடியாத நேரத்தில் கீரைகளை போட்டு அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். மேக்ஸிமம் 80% நம்ம வந்து கட்டாயம் குறைச்சிக்க முடியுங்க. இதை வந்து நம்ம எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம், சரிங்களா? நம்முடைய உயிரை வந்து நம்ம வந்து ரொம்ப அனாவசியமாக ஆயிடுச்சுங்க. மனுஷனே சாகடிக்கிற சூழ்நிலை வந்துட்டு இருக்குது. மனுஷன் கண்டுபிடிச்ச அந்த விஷம்தான் நம்மளை கொண்டுட்டு இருக்குது. அந்த அளவுக்கு காய்கறிகளுடைய டேஸ்ட்டும் போயிருச்சு. இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, மாடித்தோட்டம் நம்ம ஆரம்பித்து 5 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அதில் அந்த முதல்ல சின்ன வயசில் நான் சாப்பிட்ட அந்த டேஸ்டெல்லாம் இப்போ தான் உணர்றேன். ஒரு சாம்பார் வச்சா கூட அவ்வளோ வாசனையாக இருக்கும், தெருவே மணக்கும். இப்போ தான் அதை நான் வந்து உணர்ந்துட்டு இருக்கிறேன். ரொம்ப நாளாக என்ன இப்படி இருக்குது, நமக்கு சமைக்க தெரியலையோ அப்படி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சமைக்க தெரியலன்றது கிடையாது, அது பிரச்சனை இல்லை, அந்த வாங்குற அந்த உணவுப் பொருளில் இருக்கிற பிரச்சனைங்க. விஷம் சுத்தமாக டேஸ்ட்டு போயிருச்சு. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டே வருது அது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா வரும், லேப்டாப்பு, மொபைல், இதுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சுத்தமாக தெரியறதே கிடையாது. அதனால் நம்ம ஆரம்பித்தோம்னா எனக்கு பின்னாடி என்னுடைய பிள்ளைங்க கண்டிப்பாக செய்வாங்க. அவங்களுக்கு இப்போ அந்த ஆர்வம் வந்துருச்சுங்க. கடையில் பழம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஈ எறும்பு கூட கிட்ட வர மாட்டேங்குதுங்க. ஆனால் ஒரு பழம் நம்ம மாடித்தோட்டத்துலேயோ இல்லை வீட்டு தோட்டத்துலேயோ நம்ம அறியிறோம்னா உடனே எறும்பு அந்த வாசனைக்கு வருது. மாடித்தோட்டம்னாலே மாடி வீணாக போயிடும், லட்சங்களை போட்டு செலவு பண்ணியிருக்கோமே, வீடு வீணாக போயிருமே அப்படின்னு நினைக்கிறாங்க பெரும்பாலும். கரெக்டு தான், இருந்தாலும் அதற்கான தடுப்பு முறைகள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா கண்டிப்பாக மாடித்தோட்டம் வந்து நம்ம வீட்டையே பாதிக்காது, நமக்கு வந்து நல்லது தான் செய்யும்.
நம்முடைய ஆரோக்கியத்தை காக்கக்கூடியது தான் நம்முடைய மாடி தோட்டம், சரிங்களா? அதனால் அதை பற்றிலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுட்டே வாங்க. நிறைய அதுக்கான பதிவுகளும் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே கூட. சரிங்க, இந்த ஆடிப்பட்டத்துக்கு நிறைய கொடி காய்கறிகள்லாம் போட்டிருக்கேங்க. கொடி காய்கறிகள் நான் பெரும்பாலும் தரையில் தான் போடுவேன். இது பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வழி தான். நான் எங்கள் தெருவில் வீடுங்க கிடையாது, அதனால் அந்த வழியிலேயே நான் வெளியில் போட்டு விட்டுருவேன். சும்மா இந்த மாதிரி ரொம்ப கேர் கூட பண்ண மாட்டேன், உரம்லாம் கூட கொடுக்க மாட்டேன், தண்ணி மட்டும் விடுவேன். எப்பயாவது தான் மழை காலம் தானே, இதுக்கப்புறம் ஆடிப்பட்டம் வந்து கொடி காய்கறிகளுக்கு தான் பெரும்பாலும் நிறைய போடுவோம் நம்ம. ஸோ மழை வரும் அப்படிங்கிறதுனால இந்த சீசனில் நிறைய தண்ணி கூட விட்டுட்டு மெனக்கெட்டு இருக்க மாட்டேன். இந்த மாதிரி போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய காய்க்கும். எங்கள் வீட்டுக்கு போக நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொடுத்து விட்டுருவேன். ஸோ உங்களுக்கும் இது வந்து முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா என்னாலேயே முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியுங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? இதுதாங்க முக்கியமாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினச்சது. இந்த சிவப்பு கலரில் இருக்க பார்த்தீங்களா, அது தம்பட்டவரை. ஒயிட்டும் தம்பட்டவரை தான். சிவப்பு தம்பட்டவரை வந்து என்னுடைய வீட்டிலையே நான் கலெக்ட் பண்ண விதை போன சீசனுக்கு. ஸோ இது ரெண்டையுமே இப்போ போட்டிருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் சீட்ஸு. என்கிட்ட இல்லாத சீட்ஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த மூக்குத்தி அவரை, சிறகு அவரை இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது கிடையாது. இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைமாக போட்டிருக்கேன். நல்லாவே முளைச்சி வந்திருக்கு. ஸோ அந்த அதை வந்து நான் தரையிலையும் போட்டிருக்கேன், மாடியிலையும் வச்சுருக்கேன். ஸோ எப்படி எப்போவுமே தரையில் தான் ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து விளைச்சலை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ மாடியிலையும் போடலாம், இடம் இருந்தது, ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ்லாம் நிறைய இருந்ததுனால மாடியிலையும் ட்ரை பண்ணலாம். சீட்ஸும் இருந்தது, அதனால் போட்டிருக்கேன். நாற்றுகள் வளர்ந்துட்டு வருது. இது போட்டு ஜூலையில், அதாவது ஆடி மாதம் ஆரம்பத்துலேயே நான் போட்டுட்டேன் எல்லாமே. அதுக்கப்புறம் இப்பயும் போட்டுகிட்டே வந்துட்டுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே இருந்திருக்கேன். இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம போடலாம். நீங்களும் வந்து ரொம்ப ஈஸியாக, நான் சொல்கிறது என்னென்னா, கீரை வந்து இப்போ மழை ரொம்ப அதிகமாக இருக்கும், முள்ளங்கி ட்ரை பண்ணுங்களேன். முள்ளங்கி வச்சிங்கன்னா போதும், சீக்கிரமாக 35-40 நாள் நமக்கு வந்து முள்ளங்கி அறுவடை பண்ணிடலாங்க. இந்த ட்ராகன் ஃப்ரூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நிறைய போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் அதுக்கே ஃபுல்லாக எடுத்துக்கோன்னு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் வச்சுருக்கேன் ஃபஸ்ட் டைமாக. ரொம்ப மக்கர் பண்ணுறது இந்த சவ் சவ் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். மஸ்கு மெலன் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பழம் அறுவடை பண்ணி சாப்பிட்டோம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்முடைய சொந்தங்களையும் நண்பர்களையும் இழக்கிறது தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தற்சார்பு வாழ்க்கையை வாழறதுக்கு பழகிக்கணுங்க. இந்த பதிவு இதோடு முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.